கலன்கள் தென் ஒட்டமையலன்கள் அதுக்கப்புறம் சரியாக சரியான வரிசையில் இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஆர்டர் வயசு சொல்றேன் இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் பாயிண்ட் தான் செகண்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் தான் தேர்டு அதுக்கப்புறம் இந்த சிக் பாயிண்ட் தான் ஃபோர்த்து

ரசாயன பொருள் என்ன பேஜ் நம்பர் பிப்டி த்ரீ எடுங்க பேஜ் நம்பர் பிப்டி த்ரீல இந்த பிக்சருக்கு கீழே இருக்கிற பேராகிராஃப்ல ஆடைகளில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து போர்த் லைன்ல ஆனது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தென் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதி எடுத்துக்கோங்க குறைந்த எடை அதிக வலிமை சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை இகழும் தன்மை நீரினை உட்புக விடாத தன்மை பிற ஊத கதிர்களை உப்பு உப் விடாத தன்மை இதை எழுதி எடுத்துக்கோங்க இதான் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தென் தேர்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் செவன்டி டூ அண்ட் செவன்டி த்ரீ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் செவன்டி டூ எடுங்க பேஜ் நம்பர் செவன்டி டூல மீட் எடுத்தல் ஹெட்டிங்ல பிப்த் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க பெரிய அதுல ஸ்டார்ட் பண்ணி உண்டாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர் லைன்ஸே மார்க் பண்ணிட்டு பேஜ் நம்பர் செவன்டி த்ரீல இந்த பிக்சருக்கு மேல நெகிழிகளை எரித்தல் என்பது சிறந்த முறை அஞ்சு இந்த ரெண்டு லைனே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் ஃபோர் இதுக்கான ஆன்சரும் எழுதி எடுத்துக்கோங்க இரும்பு வாலி காற்றுடன் வினை புரி புரிவதால் துருப்பிடிக்கிறது ஆனால் நெகிழியினால் செய்த வாலியானது காற்றுடன் வினைபுரிவதில்லை எனவே அது துருப்பிடிக்கவில்லை இதான் ஃபோர்த் கொஸ்டின் கேன்சர் எழுதி எடுத்துக்கோங்க தென் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பேஜ் நம்பர் செவன்ட்டி ஒன் நம்பர் 71 ஒனில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எரியப்படும் நெகிழி பொருட்களை அலனி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த பேரகிராஃப் முடிவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க உலகெங்கிலும் உற்பத்தி செய்யப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் தூக்கி எறியப்பட்டும் வருவதால் மிக அதிக அளவில் நெகிழி கழிவுகள் குவிந்துள்ளன இதை மார்க் பண்ணிக்கோங்க இதான் பிப்த் கொஸ்டின்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்

பேஜ் நம்பர் செவன்டி ஒன்ல செகண்ட் பேரகிராப் நெகிழி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுதான் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் செவன்டி ஒன் பேஜ் நம்பர் செவன்டி ஒன்ல நெகிலிகளை அற்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள் அதுல செகண்ட் பேரகிராஃப்ல இயற்கை முறையில் அல்லாண்டு ஸ்டார்ட் பண்ணி என பெயர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் தென் சிறுவினால செகண்ட் கொஸ்டின்கான பேஜ் நம்பர் வந்து சிக்ஸ்டி டூ டேக் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூல செயற்கை இலையின் குறைபாடுகள் ஹெட்டிங்ல கோடை காலங்களில் செயற்கை இலைகளான ஆடைகளை அணிவதை விட இலைகளான ஆடைகளை அணிவதே பொருத்தமானதாக இருக்கும் இந்த லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கோடை ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணா போதும் இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ நம்பர் சிக்ஸ்டி எயிட் எடுங்க

அதே பொலிவுடன் காட்சி அளிக்கின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் அதிக வலிமை கொண்டதாக இருக்கும் இது வந்து தேர்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல அதிக வலிமையும் நீச்சி தன்மை கொண்டது கொண்டது இது வந்து போர்த் பாயிண்ட மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெஸ்ட் ஹெட்டிங் நெஸ்ட் ஹெட்டிங் வந்து செயற்கை இலைகளின் குறைபாடுகள் அதுக்கு அதுல வந்து பாயிண்ட் வெப்பத்தை தாங்கும்

ரீட் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப் மார்க் பண்ணிட்டு ஓவர் ஹெட்டிங்காக மார்க் பண்ணுவோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து மறுத்தல் அதில் வந்து ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் மார்க் பண்ணா போதும் மறுத்தல் ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் இந்த நெக்ஸ்ட் பேஜ் இருங்க நெக்ஸ்ட் பேஜில் குறைத்தல் அந்த ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் முறை அது வரைக்கும் மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் மீண்டும் பயன்படுத்துதல் அந்த ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் அதுக்கப்புறம் சுழற்சி செய்தல் அந்த ஹெட்டிங்ல த்ரீ லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க தென் அதுல வந்து மாற்ற முடிவுக்கும் மீட் எடுத்தல் மாற்ற மறைக்கும் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணுங்க இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன்